வணக்கம். பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் 1 மினிட் சார்ட். இந்த சார்ட்டில் ஆப்போசிட் கால்ஸ் மட்டும் ஜென்ரேட் ஆகிட்டு வரும், ஆட்டோமேட்டிக்காக வரும். கரண்ட்டில் பை கால், ஸோ நெக்ஸ்ட் கால் வந்தால் செல் கால். அதனால் நமக்கு இப்போ ரெட் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு. இன்றைக்கி டே நவம்பர் 1, இப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1:25 ஆகுது. இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பனிங், அதாவது ஒரு ப்ரீவியஸ் டே ஒரு 12 PM பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸாக மார்க்கெட் புல்லிஷ் மொமெண்டம் ஏறிக்கிட்டே இருந்துச்சு. இன்றைக்கி ஓப்பனிங்கும் நல்ல ஒரு புல்லிஷாக தான் இருந்துச்சு. இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் சடனாக ஒரு பிக் கேண்டில் டவுன் சைடில் இறங்குச்சு. ஸோ அந்த கேண்டிலில் நமக்கு டவுன் சைடில் ஒரு பிரேக் அவுட் ஆகிட்டு நமக்கு இமீடியட்டாக செல் கால் ஜென்ரேட் ஆயிருக்கு. இந்த சார்ட் என்ன பண்ணும் அப்படின்னா நல்லா நுணுக்கமாக ஸ்கேல்பிங் மெத்தடில் நாங்கள் இதை வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்காண்டி இதை 1 மினிட் சார்ட்டில் நாங்கள் வந்து அனலைஸ் பண்ணுறோம். 1 மினிட் சார்ட்டுன்றதுனால நல்லா நுணுக்கமாகவே கேண்டில்ஸை வந்து இது பார்க்கும். சின்னதாக ஒரு டவுன் கிடச்சா கூட நல்ல ஒரு பிரேக் அவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா கால் நமக்கு இமீடியட்டாக ஜென்ரேட் ஆகும். பட் நமக்கு பாருங்கள், இன்றைக்கி டே ஓப்பனிங் தான் கேப் அப் ஓப்பனிங். நமக்கு ப்ரீவியஸ் டேலேருந்து கண்டினியூஸாக பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் மேலே தான் வந்து போயிட்டே இருந்துச்சு. இங்கே பாருங்கள், ஒரு 1 o'clock கிட்டக்க நேற்று ஜெனரேட் ஆயிருக்கு, 43-245. ஓகேங்களா, இந்த 245க்கு வந்த கால் ஒரு 30 மினிட்ஸ் மேலே பார்த்தீங்க அப்படின்னா என்ட்ரி பாயிண்ட்டில் ட்ரேடிங் போயிட்டே இருந்தது. ஒரு 1 hour கழித்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்துச்சு 2 PM அப்புறமா. அதுக்கப்புறம் நமக்கு என்னாச்சு அப்படின்னா 3 PM தான் ஃபஸ்ட் டாரட், அதுக்கப்புறம் செகண்ட் டாரட் அச்சீவ் பண்ணுச்சு. பட் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா மேலே தான் போச்சே தவிர இறங்கவே இல்லை. இன்றைக்கி தான் சடனாக ஒரு 1:20 அப்புறம் டக்குன்னு பாருங்கள், ஒரு கேண்டில் நமக்கு அந்த பச்சை கலரில் ஒரு கேண்டில் நல்ல ஒரு டவுனில் இறங்கியிருக்கு. அதில் தான் நமக்கு டவுன் சைடில் ஒரு பிரேக் அவுட் ஆகுது. ஸோ மார்க்கெட் ட்ரெண்டு மாறுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இமீடியட்டாக நமக்கு இந்த சார்ட் வந்து டக்குன்னு ஒரு ரெட் கலர் கேண்டில் ஓப்பன் பண்ணி நமக்கு செல் சிக்னல் மாதிரி இன்டிமேஷன் கொடுக்குது. ஸோ நீங்கள் வந்து கேண்டிலுடைய கலரை பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும், ஓகே இது வந்து ரெட் கலரில் போகுது, மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சுன்ற மாதிரி நீங்கள் ஒரு ஐடியாவுக்கு வந்துக்கலாம். ஸோ ஜஸ்ட் இந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்குறது மட்டும்தான் உங்கள் வேலையாக இருக்கும். ஸோ மேனுவல் ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அந்த சார்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கால்ஸ் வரும், என்ட்ரி பாயிண்ட் ஆகட்டும், 1 and 2 ஸ்டாப் லாஸ் வரும், இதை பார்த்து நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் ஆட்டோ ட்ரேடிங் சூஸ் பண்ணி அதை வச்சு ஆட்டோமேட்டிக்காக ட்ரேட் பண்ணுறனால பண்ணிக்கலாம். அது உங்கள் புரோக்கர் அக்கௌண்ட்டை கனெக்ட் பண்ணி தரும், அதில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆர்டர் வந்து பஞ்சாகும். ஸோ நமக்கு செல் கால் ஜென்ரேட் ஆன ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா 43-578. ஃபஸ்ட் டாரட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 110 பாயிண்ட் கிட்ட இருக்குது, 110 பாயிண்ட் கிட்ட இருக்குது. 109 பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ஃபஸ்ட் டாரட் ரேஞ்ச் இருக்குது. மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா இப்போதைக்கு 43-500 இருக்குது. ஸோ இது நல்லா இறங்கி ஃபஸ்ட் டாரட்டை பிரேக் அவுட் பண்ணுதான்றதையும் அப்படியே பார்ப்போம், இல்லை ரெக்கவரி ஆகுதான்றதையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். கால் ஜென்ரேட் ஆன ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸில் நமக்கு ஃபஸ்ட் டாரட் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆயிருக்கு. 43-578 நமக்கு செல் கால் வந்தது. இப்போ 450 கீழே ட்ரேடிங் போது, 120 பாயிண்ட்டுக்கு மேலே டவுன் சைடு இறங்கியிருக்கு. பேங்க் நிஃப்டி வீக்லி புட் ஆப்ஷன் 43-500 புட் ஆப்ஷன் 144 பை கால் ஜென்ரேட் ஆயிருக்கு. இப்போ நமக்கு 270 ரேஞ்சில் ட்ரேடிங் வந்து போகுது. டைரெக்டாக இந்த மாதிரி நீங்கள் ஆப்ஷன் சார்ட் பார்த்து இதில் வர கால்ஸ் வச்சு ட்ரேட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஃபியூச்சர் சார்ட்டை பார்த்துட்டு அதில் வர கால்ஸ் வச்சு ட்ரேட் பண்ணுறனாலும் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு இந்த சார்ட்டை பற்றின டீட்டெயில் வேணும், அதாவது இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும், இது உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் அனுப்புகிறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.